உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். முத்துரு பிரதாரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச ஒரு டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லை. நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருக்கார், பாஜகவை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்படிதான் ஜெயிக்க வேண்டும். இந்த வழியில் அவர்கள் பாஜக வந்து இது நேர் என்ன சொன்னவராக, பாஜக இந்த முறையை நீங்கள் எதிர்த்தால் உங்களுக்கு வந்து வெற்றி உறுதி. இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 2003 பிஜேபிக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநில கட்சிக்காக வந்து அந்த கட்சியுடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சிக்காக வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த தமிழ் கட்சியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மோடிக்கிட்ட வந்து கொடுத்துட்டாருன்னு ஒரு சாராக சொல்லப்படுகிறார். இப்போ வந்து அவர் எந்த ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது என்னென்னா எதனால் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக சொல்கிறார், இந்துக்களை வந்து அவர் பல விதமாக பிடிக்கிறார். ஒன்று காந்தி இந்துக்கள், அதுக்கப்புறம் பெரியாரிஸ்ட் இந்துக்கள், அதுக்கப்புறம் அம்பேத்கர் இந்துக்கள், இது மாதிரியான இந்துக்கள் அவங்களுடைய ஓட்டை வந்து இவங்க தனியாக இது பண்ணலாம். நான் சொன்ன இந்த நாலு பேருமே சாமி கும்பிட்றவங்க, இந்து மதத்தோடையும் ஒற்று போகிறவங்க, இந்து வெறியாகவும் இருப்பாங்க, ஆனால் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க ஓரளவு படிச்சுட்டு பொருளாதாரத்தை வந்து சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து எப்படியாச்சும் பிஜேபி வந்து எதிராக வந்து திருப்பி காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சியில் கொண்டு போனால் இப்படிப்பட்ட இந்துக்கள் ஓட்டை வந்து எப்படியாச்சும் இழுக்கணும்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இந்துக்கள் ஓட்டை எப்படி வாங்கிறது அப்படின்னு காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சியார் இந்தியா கூட்டணி யோசனை பண்ணணுன்றா என்னுடைய ஒரு சாய்ஸ். ஸோ பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்த முறை தான் வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் எப்படி இந்துக்கள் இருக்கிறாங்க, சித்திரை மாதனாலும் கோவிலுக்கு பூஜைக்கு போவாங்க, பெரியாருக்கு பிறந்த நாளும் ஓட்டம் பண்ணுவாங்க, அப்பேற்பட்ட ஒரு இந்துக்கள் ஓட்டை வந்து அறுவடை பண்ண வேண்டும். அவர் சொன்ன எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பெரியாரிச்சும் இருக்காங்க, பெருமாள்வாதிகளும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டு எப்படியாவது காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி கட்சி கொண்டு போகணும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை காங்கிரஸ் கட்சி காதில் வாங்குமா வாங்காதா, அதன் போய் நடக்குமா நடக்காதான்னு நம்ம பொறுமையாக வந்து பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடித்துக்கிறேன். உங்களுடைய விளைவரம் முத்திருப்பதாக முத்து பிரகாஷ். பாய் பாய்.